ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை பயல்கள் யூடியூப் சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் என்ன நேமில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, மதுரவாசி அட் மட்ராஸ் அப்படின்ற ஒரு சேனல் நேமில் இருந்துச்சு. ஸோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த நேம் சேஞ்ச் ஆகியிருக்கு. அண்ட் அதோட நேம் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டில் எப்போயுமே இருக்க தான் செய்யும். அண்ட் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் இருக்க ஒரு முக்கியமான பிளேஸ், 4 மாநிலங்களோட ஒரு ஒன்றிணைந்த ஒரு இடம் கூட சொல்லலாம். ஸோ 4 மாநிலங்களோட முக்கியமான கலாச்சாரத்தை எடுத்து சொல்கிற இடம் தான். ஸோ ஈசிஆரில் இது இருக்கிறதுனால நம்ம விஜிபி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஊர்லேருந்தும் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் தெரிஞ்சே இருக்கும். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. அண்ட் இதோட லைனில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா, விஜிபியோட ஒவ்வொரு இடமுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது விஜிபி கிங்டம் அண்ட் ஸ்னோ கிங்டம், மரைன் கிங்டம்னு அடுத்தடுத்த இடங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு நாள் விளாக் பண்ணிடலாம். ஸோ முக்கியமான விஷயம், நான் விளாக் பண்ணும்போது செல்ஃபி வீடியோ எடுத்து செல்ஃபாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னால் அந்த மாதிரி எடுக்க முடியல. ஸோ ஆடியோ மட்டும் உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன், நம்ம எந்த இடத்த மீட் பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ இந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டு, அதாவது இந்த விஜிபி அண்ட் அடுத்து டிஜிட்டல் வேர்ல்டுன்னு வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி போகும்போது தான் நம்ம போகக்கூடிய அந்த ஒரு இடம் வரும். ஸோ அதை பாருங்கள். அண்ட் இந்த ஈசிஆர் வந்து எந்த ரூட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு பாண்டிச்சேரி போகக்கூடிய ரூட்டு தான் அந்த ஈசிஆர் ரூட், ஈஸ்டல் கோஸ்டல் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசிஆர் அப்படின்றது வருது. ஸோ அதில் தான் இந்த ஒரு இடம் வருது. ஸோ அந்த இடத்த தான் நம்ம இப்போ காமிக்க போகிறோம். ஸோ ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ நியர்பை அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த லெஃப்டில் தான் வரும் அந்த இடம், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த இடம். அந்த இடத்தோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷினா சித்ரா. இது சென்னையில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடமா இருக்குது. தக்ஷினா சித்ரா, த லிவிங் ஹெரிட்டேஜ் மியூசியம். நிறைய பேருக்கு இது இருக்கா அப்படின்றதே டவுட்டாக இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன், சென்னை வாசிகள்கிட்ட பேசும்போது அவங்களே கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் இது உள்ளே வந்தீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு அருமையான ஒரு கார் பார்க்கிங். ஸோ பார்க்கிங் ஏரியா ரொம்ப விலாசமாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஃபேர் அமௌண்ட் வந்து வாங்குகிறாங்க. அண்ட் இதெல்லாமே கூட என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா ஒரு சில அமௌண்ட் பே பண்ணணும். அண்ட் ஆல்சோ கேமரா இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு சில அமௌண்ட், இங்கே ஃபோட்டோ ஷூட் கூட எடுக்கப்படுறதுனால அதுக்கு ஒரு சில அமௌண்ட்டு பே பண்ணணும். நான் வந்து மொபைல் கேம்னால அதுக்கு தேவையில்லை, அதை தான் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இடம். ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் இருப்பார், இதை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ இது எல்லாமே பழங்கால பொருட்களாக தான் இருக்கும். இதில் நான் சொன்ன 4 கலாச்சாரமே இருக்கும், நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கலாச்சாரத்தை நம்ம பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு அண்ட் கேரளாவை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டோம், ஃபைனலி வி ரீச் தமிழ்நாடு கல்ச்சர். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா, அந்த காலத்து அப்படியே செட்டிநாடு வீடு எப்படி இருக்குமோ அதே செட்டப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. செட்டிநாடு ஹவுஸ் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா திண்ணம் இருக்கும், வெளியே 2 திண்ணம் இருக்கும், உள்ளேயும் திண்ணம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ பல்லாங்குழி வச்சுருக்காங்க, அண்டு 2 பெண்கள் உட்காந்துருக்க மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்மளை வந்து லேட்டர் 80s and 70s கொண்டு போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்ததா, ஸோ லூடோ அண்டு பரமபதம் இது எல்லாமே கூட வச்சுருக்காங்க. நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்க்குற எல்லா விஷயமே வந்துட்டு நம்மளை அப்படியே அந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போகும். நம்ம தாத்தா பாட்டியை கூட நினைவுக்கூறோம் அப்படின்னா இது மிகையாகாது, அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். நானும் இதில் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு இடத்த பார்க்கும்போது நமக்கு நம்மளோட சொந்த ஊர் ஞாபகம், அதாவது சொந்த கிராமம் இருக்கும் பார்த்திங்களா, தாத்தா பாட்டிக்கு நம்ம அப்பா அம்மா வளர்ந்த ஊர்னு இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதை அப்படியே நினைவுபடுத்துகிற ஒரு இடமாக தான் இந்த ஒரு இடம் இருந்திருக்கும். அண்ட் இது வந்து ட்ரேட் நடந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் எப்படி ட்ரேட் நடந்துச்சு, இந்த காட்டன் இதெல்லாம் இங்கேருந்து உற்பத்தி ஆச்சு. ஸோ அதை வெளிநாடுகளுக்கு ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அது எப்படி பண்ணாங்கன்றதுக்காக டாக்குமெண்டேஷன் எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு இடத்த காமிக்கிறப்பாங்க, அதாவது ஹார்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஹார்பர், சென்னை ஹார்பரு. ஸோ அந்த காலத்தில் இப்படி தான் ட்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இதை பாருங்கள், நார்த் பெஞ்ச் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சென்னையில் இருக்கிற இடம். அண்ட் அடுத்த செட்டப் பார்த்திங்க அப்படின்னா அக்ரஹாரம் சொல்லக்கூடிய இடம். ஸோ இந்த மாதிரி தான் அக்ரஹாரம் செட்டப் இருக்கும். அதில் ஒரு வீடு தான் ஆம்பூர் வீடுன்னு சொல்லக்கூடிய, ஸோ பிராமணர்கள்லாம் வாழக்கூடிய வீடு. ஸோ அவங்களோட வீடு எப்படி செட்டப்பில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பிராமணர்கள் வாழ்ந்த வீடு வந்து இந்த ஒரு செட்டப்பில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து குரு வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓலைச்சுவடிகள்,
இதெல்லாமே கூட அவங்களோட வீட்டில் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடோட செட்டப் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் பழைய படங்கள்லேயும் நம்ம ஒரு சில படங்களில் பார்த்துருப்போம், அதை அப்படியே தத்ரூபமாக இந்த ஒரு மியூசியத்தில் வச்சுருப்பாங்க, அதுதான் நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த பாய்லர் பார்த்திங்களா, அந்த பாய்லர்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்துருப்போம், இல்லை அந்த பழைய படங்களில் காமிச்சிருப்பாங்க, அது அப்படியே இன்னமும் எதுவுமே மாறாமல் இந்த ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் இருக்கிறது நிறைய சென்னை வாசிகளுக்கே கூட தெரியாமல் இருக்குது, அண்டு நம்ம மதுரையிலேருந்தோ இல்லை வெளியூர்கள்லேருந்து யார் வந்தாலுமே கூட இந்த ஒரு இடத்த தாராளமாக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடம். அண்டு நம்ம குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த அவங்களுக்கு காமிச்சே ஆகணும், அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்திணைகள் சொல்லக்கூடிய 5 types ஆஃப் லேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, முல்லை, நெய்தல், பாலை, மருதம், அந்த மாதிரி குறிஞ்சி. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐந்தையுமே வந்துட்டு அங்கே இருக்க மக்கள் எப்படி, அங்கே என்ன மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் அங்கே என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையுமே இந்த ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கூட வச்சுருப்பாங்க, அதுதான் ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அந்த இடத்தையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கும். ஸோ இது வந்து நெய்தல், நெய்தல்னால் அந்த கடலும் கடல் சார்ந்த பகுதியும் சொல்லக்கூடிய அந்த நெய்தலில் அந்த தங்கு இருக்குது, அந்த மீன் வலைகள் இருக்குது, அண்ட் மீன் கூடை, அந்த மீன் எடுத்துகிட்டு வந்து கூடை இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அந்த கூடை கூட இருக்குது, அண்ட் அந்த வலை நெய்தல் எப்படி வலையை வந்து பின்னுவாங்களோ அதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பாலை. ஸோ அடுத்ததை நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட கல்ச்சர். ஸோ கேரளா கல்ச்சருக்கு வந்திருக்கோம், அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஹவுஸுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த கிறிஸ்டின் ஹவுஸை காமிக்கிறதுக்காக நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஹவுஸ். ஸோ கேரளாவில் இருக்க கிறிஸ்டின் ஹவுசஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது, மெஜாரிட்டி இப்படி இருக்கும், அதுவும் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றத தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடமுமே கூட வந்துட்டு நமக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இப்போ போனாலுமே பழங்கால வீடுகள் வந்துட்டு கேரளாவில் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க வீடுக்கும் பழங்கால வீடு அந்த காரைக்குடி பக்கம்லாம் போனீங்கன்னா இங்கே எப்படி செட்டப் இருக்கோ அதே செட்டப் அங்கேயும் இருக்கும். விச் மீன்ஸ் எப்படி நமக்கு காமிக்கிறது அப்படின்னா எந்த ஒரு மாறுதலுமே இல்லாமல் இந்த ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரிய வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா கிணறு. ஸோ கேரளாவில் எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் கிணறு இருக்கும், அந்த ஒரு செட்டப்பையும் இங்கே அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்க வீடு, வீடுக்குள்ள ஒவ்வொரு பொருட்களும் எப்படி இருக்கும் அதை மாறாமல் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இடத்த கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு சின்ன பசங்க நிறைய பேர் நம்ம வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு இடத்த காமிக்கணும். நம்ம இப்போ அடுத்து போகிற இடம் பார்த்திங்கன்னா அதே கேரளாவில் இருக்க ஒரு கல்ச்சரில் குட்டத்துக்குளம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து கீழே நான் ஒரு இடத்த காமிக்கிறேன். ஸோ கீழே வந்து ஹிந்துஸ் அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத காமிக்கிறேன். அண்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் செட்டப் வந்தது இருக்கும். ஸோ ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் வீடெலாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அண்ட் இங்கே இந்த சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், அங்கே அவங்க எப்படி ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் அங்கே வியர் பண்ணியிருந்தாங்க. அண்டு லேடிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வியர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ மாடியில் போய் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு முஸ்லீம் வீடோட செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஸ்டிக் பண்ணியிருக்காங்க, அதை ரீட் பண்ணிவிடுவோம். குட்டத்துக்குளம் வீடு, சுத்தாட்டுக்குளம், அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போனால் அப்படின்னா ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் வீடோட செட்டப் வந்து வச்சுருப்பாங்க உள்ளே காமிக்கிறப்பாங்க. ஸோ இந்த பெயிண்டிங் எல்லாமே நான் இப்போ காமிச்சது எல்லாமே ஒரு ஃபேமஸ் பெயிண்டர் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துக்காக, அதை தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முஸ்லீம் பக்கா முஸ்லீம் கேரளாவில் இருக்கவங்க எப்படி வீடை செட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. குரான் வைக்கிறதுக்கான இடம், ஸோ குரானும் அங்கே இருக்கும். தண்ணி கூட எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக தான். அண்டு மாடி படி வந்து மரக்கட்டையிலே ஆனதாக இருக்கும். அண்டு இது வந்து இன்னும் எங்கள் கிராமத்தில் இருக்குது அப்படின்றத இப்போ தான் ஞாபகம் வருது எனக்கும். அண்டு இந்த ஒரு இடத்த வந்து நான் ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கான இடமாக கூட நான் சொல்வேன். நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதில் ஒரு சில பிக்சர்ஸையும் நான் உங்களுக்காக காமிக்கிறேன். இதுவும் ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கான இடமா
கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அண்ட் அங்கே வந்துட்டு லைவாக நம்ம வந்துட்டு கேட்டால் கிளாஸ்லேயே ஆன சிலைகளை செஞ்சு தராங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் உங்களுக்கு சில ஸ்டாச்சுலாம் காமிக்கிறேன். விலையும் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது நெசவாளர்கள் வீடு. ஸோ வீவர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ வீவர்ஸோட வீடு எப்படி இருக்கும் அண்ட் அவங்களோட வீட்டு செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம காமிக்க போகிறோம். ஸோ நெசவாளர்கள் வீடு, வீவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஸோ அவங்க யூஸ் பண்ண மாட்டு வண்டியாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற அந்த கிளாத் ஒவ்வொன்றுமே கூட ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு கைவினை பொருட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கையினால் நெய்த ஒரு துணிகளாக தான் இருக்கும். அதுக்கு அந்த மிஷினே வச்சு நம்ம கண்ணு முன்னாடி வச்சுருப்பாங்க. அந்த மிஷினை நான் உங்களுக்கு இன்னொரு ஆங்கிள்லேருந்து காமிக்கிற பாருங்க. ஸோ நெசவாளர்கள் இந்த ஆங்கிளை தான் உங்களுக்கு பாருங்கள். மேலே மிஷினை எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இன்னமும் நிறைய பேர் இதே ஒரு நெசவாளர் பணியை வந்துட்டு செஞ்சுட்டு வராங்க. என் ஃப்ரெண்டு வீட்டில் கூட இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க செய்கிற ஒவ்வொரு நுணுக்கமான வேலைகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக காணப்படுது. அண்ட் இங்கே ஒருத்தர் வந்து அதை வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தார், அதை ஒரு வீடியோவும் எடுத்திருக்கேன், அந்த வீடியோவும் நான் உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இவர் தான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ், காந்தி வந்துட்டு போன ஃபோட்டோஸ் இருந்துச்சு. ஸோ காந்தி அவர்கள் நெசவு பண்ண ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அண்ட் அவர் யூஸ் பண்ண ஒரு சில பொருட்களும் கூட இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த ஒரு இதை கண்டினியூவாக பாருங்களேன் காமிக்கிறேன். ஸோ நெசவாளர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே இங்கே இருக்கும். அதில் காந்தி அவர்கள் யூஸ் பண்ண பொருட்களும் வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக இந்த இடத்துல சாதாரண மக்கள், அதாவது ஏழை மக்களும் வாழ்ந்த அந்த குடிசை பகுதியும் வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது பிரம்மாண்டம் மீன்ஸ் அதையும் இந்த இடத்துல நுணுக்கமாக வச்சுருக்காங்களே அப்படின்றத நமக்கு ஆச்சரிய கொடுக்க விதமாக இருக்கும். அப்படியே அதே மாதிரி அதே செட்டப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுதான் முக்கியமான பிளேஸ் என்னென்னா, நம்ம காசு கொடுத்து நம்மளே பழகிக்கலாம். ஸோ நமக்கு அவரே சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு அமௌண்ட்டு செட் ஆஃப் அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்தால் நம்மளே அந்த பானையை செஞ்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம். அதை அவரே சொல்லிக் கொடுக்கவும் செய்வாங்க அங்கே இருக்கிறவங்களே. அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து செய்ய வந்திருக்காரு. அண்ட் இதோட செகண்ட் பார்ட்டும் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். செகண்ட் பார்ட்டில் இன்னும் அற்புதமான பிளேஸ், அதாவது ஆந்திரா அண்ட் கர்நாடகாவோட ஒரு கல்ச்சரையும் நான் காமிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு செட் ஆஃப் டைமில் போகணும், அதாவது இந்த குறிப்பிட்ட நாட்கள்னு இருக்குது. ஸோ வீக் டேஸோ இல்லை வீக் டேஸில் ஒரு நாள் இல்லை வீக்கெண்டில் ஒரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி கலை கச்சேரிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நம்ம போன அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கச்சேரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு, கலை நிகழ்ச்சிகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ மயிலாட்டம் அதுக்கு அடுத்து வரும், கண்டினியூஸாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு அடுத்த வீடியோ செகண்ட் பார்ட் வந்து நான் உங்களோட சேனல்லே அப்லோட் ஆகும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்களுக்கு பேசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷாப்பிங் ரிலேட்டடான விஷயமும் அதில் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க.